ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டாக்கல் டீ. வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து உபசரிக்கிறதுக்கு வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை. என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் இனிமேல் நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடலாங்க. வீட்டில் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு ஒரு ஸ்வீட்டு காரம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே அசத்திடலாம். அதை எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, சீனி. சீனி வந்து ரொம்ப யூஸ் பண்ணால் நல்லது இல்லைங்கிறதுனால நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஏதாவது போட்டுக்கலாம். காரம் பண்ணுறதுக்கு அதே கோதுமை மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், அவ்வளோதாங்க. நான் வந்து துக்கடா பண்ண போகிறேன். துக்கடா வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க. நானும் மைதாவில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கோதுமை மாவில் பண்ண போகிறேன். கோதுமை மாவில் பண்ணதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சோண்டு எள்ளு, ரொம்ப வேண்டாம், லைட்டாக, அது ஒரு பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வத்தப்படி, வத்தப்படி லைட்டாக, காயம் கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு செய்த மாதிரி இப்போ செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட்டால் எண்ணெய் நிறைய குடிக்கும். தண்ணி அதை நல்லா கம்மியாக விட்டு பிசையணும். நல்லா ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ டால்ட்டை விட்டு பண்ணினா கொஞ்சம் நல்லா பொறுப்பு கிடைக்கும். நான் டால்ட்டாவுக்கு பதிலாக நெய் விட்டுருக்கேன். இப்போ மாவு ரெடி. மாவு வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க மாதிரி தேய்ச்சி போட்டோ எடுக்க வேண்டியதான். 5 நிமிஷம்தான். வீட்டில் தேவையான அளவு உப்பு, சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இது அதே ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கே மாதிரி கைமன் ஷேப்பில் நல்லா ஒன்று போல் நீட்டாக எடுத்துக்கோங்க. ஒன்று போடுங்க, நல்லா உப்பி வரும். உப்பி வருது, நல்லா எண்ணெய் காஞ்சிட்டுது அப்படின்னா அடுத்து எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. சோடா இப்போ போடாமலே நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது, நல்லா உப்பி வருது. ஒன்று போல் போட்டுடலாம். ஒன்று போல் போட்டாலும் தனித்தனியாக ஆயிரும். மொத்தமாக போட்டாலும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. எண்ணெய் காயதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ரொம்ப நேரம் அது உள்ளே இருந்து கருகலாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டுன்னா சலசலன்னு 1 செகண்டில் நல்லா வந்துடும். நல்லா மறுமருன்னு இருக்கு. 5 நிமிஷத்தில் துக்கடை ரெடி. ஐம்பது வெல்லம், 50 கிராம் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சியாச்சு. 50 தண்ணி, 100 கிராம் மாவு, 50 கிராம் வெல்லம், 50 தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி போட்டு பிசைஞ்சு துக்கடா போடணும். பாவு ஊற்றி பிசைதேன். சூடாக இருக்குது. அதே சப்பாத்திக்கு மாதிரி பிசையணும். கருப்பு வெள்ளை பாவு போட்டு ஊற்றி பிசையணும். அதே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட்டு 3/4 சைஸில் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். போட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு போடலாம். இப்போ வெள்ளம் போட்டாலும் சரி, நாட்டு சக்கரை போட்டாலும் சரி, சீனி போட வேண்டாம். சீனிக்கு பதிலாக வெள்ளம், நாட்டு சக்கரை போடவும் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கறியிடக்கூடாது. வெள்ளம் போட்டுறதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது கலர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், வெள்ளம் போட்டுக்கலாம். சீனியும் மைதாவும் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும். நான் மைதாவும் போடலை, சீனியும் போடலை, கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, அதனால கலர் ப்ரௌன் கலரில் இருக்குது.
ஸ்வீட் அண்ட் கார துக்கடா எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் டாக்கல்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே.